சுல்லுன்னு வெயில் அடிக்கிற சென்னையில் சில்லுன்னு மழை பெஞ்சா சந்தோஷமாக தானே இருக்கும். அந்த சந்தோஷத்தோட மழையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம ரெயின் கோட் கோடெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் மழையில் நம்ம உடல் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கிறது தெரிஞ்சுப்போம் வாங்க. மழை பெய்யும் போது நம்மளோட ஆசையை முதல்ல தூண்டுறது இந்த சுட சுட போடப்படுற பஜ்ஜியும் போண்டாவும். ஆனால் மழை காலத்தில் பொதுவாகவே நம்மளோட ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த பஜ்ஜி போண்டா அதிக எண்ணெயில் பொறிக்கிற விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். மழை காலங்களில் நம்மளோட உடலில் இருக்கிற எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு விட்டமின் சி ரொம்பவே அவசியமானது. விட்டமின் சி அதிகமாக இருக்கிற உணவுகளை எப்போவுமே நம்ம அதிகமாக சாப்பிட்டு பழகணும். குறிப்பாக மழை காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடணும். விட்டமின் சி அதிகமாக இருக்கிற உணவுகள்னு பார்த்தோன்னா முளைக்கட்டின பயிர், பச்சை காய்கறிகள், ஆரஞ்சு, கொய்யாப்பழம், ஸ்ட்ராபெரி, பப்பாளி பழம், இந்த மாதிரியான உணவுகளில் விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா தண்ணி குடித்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். நல்ல தண்ணியை குடிங்க, கண்ட இடத்துல கண்ட தண்ணியை எடுத்து குடிச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சுட வச்ச தண்ணி, சூடாகவே தண்ணி குடிச்சிங்கன்னா மழைக்கு ரொம்பவே இதமாகவே இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை காலத்தில் ஜீரண சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்றதுனால ப்ரோபயோட்டிக் உணவுகளை உங்களோட உணவு முறையில் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் குடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கும், உங்களோட ஜீரண சக்தியும் சீராக வச்சுக்கும். இந்த ப்ரோபயோட்டிக் உணவுகளான கெஃபீர், அப்புறம் இந்த ஊறுகாய், ஊறுகாய்னா அந்த சுல்லுன்னு மிளகா போட்டு வைப்பாங்களே அது இல்லை, வெறும் உப்பு தண்ணியில் காய்கறிகளை ஊற வச்சு ஊறுகாய் போட்டு வைப்பாங்கள்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கோங்க. இந்த கெஃபீரெல்லாம் உங்கள் வீட்டிலேயே எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நலனை தேடியில் சொன்ன தகவல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வேலைக்கு போறவங்களும் சரி, வெளியில போயிட்டு வரவங்களும் சரி, ஒரு துணி எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு போங்க. அப்பதான் நனைஞ்சா மாத்திக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும். நனைஞ்ச துணியோட இருந்தோம்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. காமன் ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய இந்த சளி, தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அடுத்ததா ரொம்பவே முக்கியமான விஷயம், ஒர்க் அவுட் ஆரம்பிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க மழை பெய்யுது, என்னால வாக்கிங் போக முடியல, ரன்னிங் போக முடியல, இல்ல ஜிம்முக்கு போக முடியலன்னு ஒர்க் அவுட்டே நிறுத்திடுவீங்க. ஆனா இந்த மழை காலத்துல தான் நம்ம ஒர்க் அவுட்டை எக்ஸசைஸை கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும். அப்படி வெளியிலே போக முடியல, வாக்கிங்லாம் போக முடியல, ரன்னிங்லாம் போக முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஸ்ட்ரெச்சிங்கு, வார்ம்அப்ஸு, இந்த ஜம்பிங் ஜாக்ஸன்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டிலேயே செஞ்சு உடலை ஆரோக்கியமாகவும் வச்சுக்கோங்க, புத்துணர்வாகவும் வச்சுக்கோங்க. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் தூக்கம். தூக்கம்ன்றது ஒரு 7-8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் இருந்ததுன்னா நம்ம பாடியோட மெட்டபாலிசமும் சரி, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி பல மடங்கு அதிகரிக்கும். அதனால தூக்கத்தை விட்டுறாதீங்க, சரியா 7-8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு உங்கள் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. உங்கள் நலனை தேடி நான் இன்பசேகரன்.